இதழியலாளர் சிவராம் அவர்களின் பத்தாண்டு நினைவு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டக்களப்பில் உங்களுடைய நினைவு விழா நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இயலாதவனாக, கலந்து கொள்ள முடியாதவனாக, கலந்து கொள்ள முடியாத வகையில் தடுக்கப்பட்டவனாக, ஒரு காலச்சூழல் உருவாக்கிய கொடுமையான தலையில் சிக்கியவனாக வெளியிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து நான் உங்கள் நினைவு நிகழ்வில் நான் கலந்து கொள்கிறேன். சிவராம், இதழியலாளர் சிவராம் அவர் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் மறக்க முடியாத ஒரு மிகச்சிறந்த இதழியலாளராக இடம்பெறுகிறார். தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களால் மாமனிதர் என்று விருது வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டவர் சிவராம் அவர்கள். சிவராம் அவர்கள் என்னுடைய தூரத்து உறவினர். அவர் இளமையிலிருந்து இதழியல் துறையில் வளர்ந்து கொடி போட்ட காலம் வரை அவருடைய வளர்ச்சி பற்றி நான் அறிவேன். சிவராம் அவர்கள் ஒரு உலகம் போற்றுகின்ற, உலகம் அளவு உலகெங்கும் வாழ்கிற இதழியலாளர்களின் நெஞ்சில் இடம் பிடித்த ஓர் சிறந்த ஊடக இயலாளராக திகழ்ந்தார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆங்கிலத்தில் நிறைந்த புலமை கொண்ட அவர் தராக்கி என்ற பெயரில் அவர் எழுதிய கட்டுரைகள், இதழியல் துறையில் அவர் அந்த கருத்துக்களை பதிவு செய்த முறை, ஒரு சிக்கலை அலசுகிற அவருடைய அந்த ஆய்வு திறன், இவை அனைத்தும் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். தராக்கியுடைய கட்டுரை வருகிறது என்றால் தேடி படிக்கிற அளவுக்கு அவருடைய கட்டுரை ஊடகவியல் துறையில் வரலாற்றில் ஒரு காலகட்டத்தில் இடம்பெற்றதை நாம் மறந்துவிட முடியாது. சிவராம் அவர்கள் அவருடைய வாழ்நாளின் கடைசி கால பகுதியில் தலைவர் அவர்களை சந்திக்கிறார். தலைவர் பிரபாகரன் அவர்களோடு மிக நெருங்கி அவர் பழகுகிறார். தமிழீழ விடுதலை ஒன்றுதான் தமிழீழ மக்களுக்கு ஒரே எதிர்காலத்துக்கான சரியான திசைகாட்டி கொள்கை என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார். அதற்கு பிறகு அவர் துணிச்சலாக தமிழீழ விடுதலை போராட்டம் குறித்த தனது கருத்துக்களை இதழ்களில், ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி, அவர் பதிவு செய்கிறார். ஏன் சிவராம் சாகடிக்கப்பட்டார்? சிவராம் ஏன் கொல்லப்பட்டார்? சிவராம் ஊடகவியலாளர் என்பதால் அவர் கொல்லப்படவில்லை. ஊடக சுதந்திரத்துக்காக அவர் போராடினார் என்பதற்காக கொல்லப்படவில்லை. தாயக சுதந்திரத்துக்காக போராடினார் என்பதற்காகவே அவர் கொல்லப்பட்டார். அந்த மண்ணில் ஊடக சுதந்திரம் பறிக்கப்பட்டிருந்த ஒரு காலத்தில் அவர் வாழ்ந்தார் என்பது உண்மை. ஆனால் ஊடக சுதந்திரம் பறிக்கப்பட்டதால் தான் அவர் கொல்லப்பட்டார் என்பது உண்மை அல்ல. அவர் ஊடகங்களில் தன்னுடைய தாயகத்தை பற்றி பதிவு செய்த கருத்துக்கள், தன்னுடைய தாயக விடுதலை போரில் ஈடுபட்டவர்களை பற்றிய அவருடைய மதிப்பீடுகள், இவை தான் சிவராம் அவர்களுடைய படுகொலைக்கு காரணமாயின என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அவர் கிழக்கில் பிறந்தார். தமிழீழம் இரண்டு பெரிய மாகாணங்களை கொண்டிருக்கிறது. ஒரு நீண்ட நெடிய வரலாறு தமிழீழ தாயகத்துக்கு உண்டு. மிக பழைய காலத்தில் கிழகனுடைய அறிக்கையிலிருந்து, கோல்பிரூக் ஆணைக்குழு காலத்து அறிக்கையிலெல்லாம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர்களின் தாயகம் என்று பேசப்பட்டன. அதற்கு பின்பு சுதந்திர கட்சியை, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தோற்றுவித்த எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா முன்னாள் பிரதமர், அவர் கூட அழுத்தமாக சொன்னார், த நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ப்ரொவின்சஸ் ஆர் த ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட் ஆஃப் த தமிழ்ஸ், வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர்களுடைய வழி வழி தாயகம் என்று அவர் சொன்னார்.
ஆகவே வடக்கும் கிழக்கும் தமிழர்களுடைய தாயகம். அந்த மண்ணில் தமிழர்களுடைய தாயகம் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர தமிழர்களுடைய மாகாணங்கள் என்று சொல்லக்கூடாது. நாங்கள் மாகாணங்கள் அல்ல, வி ஆர் நாட் ப்ரொவின்சஸ், வி ஆர் ஹோம்லேண்ட். நாங்கள் மாகாணங்கள் அல்ல, நாங்கள் ஒரு தாயகம். அது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும், அந்த உண்மை ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். இலங்கை அரசியலமைப்பில் தமிழீழம் ஒரு தாயகம் என்று ஒப்புக்கொள்ளப்படவில்லை. பிரிட்டிஷ் அரசியலமைப்பில் அங்கு வாழ்கிற ஒரு தேசிய இனம், ஒரு நாடு ஸ்காட்லாண்ட், அதனுடைய பெயர் பிரிட்டிஷ் அரசியலமைப்பில் உண்டு. இந்தியாவில் காஷ்மீர் மக்கள் ஒரு தேசிய இனம், காஷ்மீர் என்ற பெயர் இந்திய அரசியலமைப்பில் உண்டு. ஒரிசா மக்கள் அவர்கள் ஒரு தேசிய இனம், ஒடிசா என்ற பெயர் அவர்களுடைய தாயக பெயர் இந்திய அரசியலமைப்பில் உண்டு. தமிழ்நாடு தமிழர்களுடைய தாயகம், தமிழ்நாடு, தமிழ்நாடு என்ற பெயர் இந்திய அரசியலமைப்பில் உண்டு. ஆனால் இலங்கை அரசியலமைப்பில் தமிழர்களுடைய தாயகம் என்று பண்டாரநாயக்கா அவர்களாலேயே ஒப்புக்கொள்ளப்பட்ட, எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா அவர்களாலேயே ஒப்புக்கொள்ளப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாண நிலப்பரப்பு தமிழர் தாயகம் என்று இலங்கை அரசியலமைப்பில் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. அது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு பிறகு அதற்கு என்ன உரிமை என்பதை அங்குள்ள தமிழர்களும் சிங்களவர்களும் பேசி தீர்ப்பது என்பதெல்லாம் வேறு செய்தி. ஆனால் தமிழர்களுடைய தாயகம் அந்த அரசியலமைப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டதா, பட்டு இருக்கிறதா என்றால் இல்லை, கிடையவே கிடையாது. இதை தெளிவாக புரிந்து கொண்ட உணர்வோடு தான் சிவராம் அவர்கள் அவருடைய பிற்காலத்தில் அவருடைய உணர்வுகளை கருத்துக்களாக பதிவு செய்ய தொடங்கினார். புலிகள் ஆயுதமேந்தி போராடினார்கள், அவர்களோடு ஒரு வன்முறையாளனாக பங்கு கொள்ள வேண்டும் என்று சிவராம் தலைவர் பிரபாகரன் அவர்களோடு இணையவில்லை. அவர் ஒரு கொடிய வன்முறையாளர் அல்ல, அவர் மிக தூய்மையான அந்த மண்ணை நேசித்த ஒருவர். அவர் ஏன் இணைகிறார்? தமிழர்களின் தாயகம் அதை அந்த அரசியலமைப்பு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு தான் இணைகிறார். அந்த பெரிய தமிழர்களுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் அவர்கள் ஒரு சிவராம் அவர் ஒரு விடுதலை போராளியாகவே கடைசி காலத்தில் பங்கு கொள்கிறார். அதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். என்றைக்கும் தந்தை செல்வா காலம் தொடக்கம், தலைவர் பிரபாகரம் காலம் இன்று வரை தமிழீழம் ஒன்று என்ற உணர்வோடு தான் தமிழீழ மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் இன்று அதை குழப்புகிற, அதை புரட்டி போடுகிற, அதை மாற்றி அமைக்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமை சிங்கள ஆட்சியாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீங்கள் அதை மறந்துவிடக்கூடாது. அண்மை காலங்களில் நோர்த் நோர்த் என்று பேசுகிறார்களே தவிர, வடக்கு வடக்கு என்று பேசுகிறார்களே தவிர, அந்த நிலப்பரப்பு தமிழர் தாயகம் என்று பேசப்படுவதில்லை. அல்லது நோர்த் அண்ட் ஈஸ்ட் என்று கூட இப்பொழுது பேசப்படுவதில்லை. தமிழர்களுடைய தாயகம் பற்றி பேசப்படுகிற பொழுதெல்லாம் அண்மை காலங்களில் தி நோர்த், பீப்புள் ஆஃப் நோர்த் என்று தான் பேசுகிறார்கள். ஆகவே அவர்கள் தமிழர் தாயகத்தை தேய்க்க பார்க்கிறார்கள், அவர்கள் தமிழர் தாயகத்தை கருக்க பார்க்கிறார்கள், அவர்கள் தமிழர் தாயகத்தை வெட்டி துண்டு போட பார்க்கிறார்கள். தமிழர் தாயகம் அதற்கு என்றைக்குமே ஒப்புக்கொள்ளாது. ஒரு தேசிய இனத்தின் தாயகம் என்பது அது கால மாற்றத்தால் அல்லது குடியேற்றங்களால் விளைந்த மாறுபாடுகளால் அல்லது காலப்போக்கில் அங்கு பிறந்த மக்கள் எண்ணிக்கையின் உயர்வு தாழ்வால் கணிக்கப்படுவதல்ல. தாயகம் என்பது ஒரு தேசிய இனத்தின் தாயகம் என்றால் அது என்றைக்கும் அந்த தாயகம் அந்த தேசிய இனத்தின் தாயகம்தான். அந்த மண்ணில் அடுத்தவர்கள் குடியேற்றத்தில் முன்னேறி மக்கள் எண்ணிக்கையில் பெருகினாலும் அது அந்த மண்ணில் வாழ்ந்த அந்த மண்ணின் சொந்த மைந்தர்களுடைய தாயகம்தான். அந்த மண்ணின் மைந்தர்கள் தொடர்ந்து அந்த மண்ணின் விடுதலைக்காக போராடுவார்கள். ஒன்றை மட்டும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். சிவராம் அவர்கள் எந்த உணர்வோடு கடைசி காலத்தில் வாழ்ந்தாரோ அந்த உணர்வோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழீழத்தை காக்க போராடுவது என்பது ஒன்று, தமிழீழத்தை மீட்க போராடுவது என்பது ஒன்று. தமிழீழத்தை அது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் நடத்தப்படுகிற போராட்டம், தமிழீழத்தை காக்க போராடுகிற போராட்டம். தமிழீழம் அழிக்கப்பட்டு விட்டால், ஓரளவு பெரும்பகுதி அழிக்கப்பட்டு விட்டால் கூட நடைபெறுகிற போராட்டம் தமிழீழத்தை மீட்க நடைபெறுகிற போராட்டம். இன்று ஓரளவு நான் சொல்லுவேன், மிக கொடுமையாக தமிழீழ மண்ணை சிங்கள பெரியர்கள் சிங்கள குடியேற்றத்தாலும் பிற வகைகளிலும் முக்கால் பங்குக்கு மேல் பறித்துவிட்ட நிலையில் அந்த மண்ணில் தமிழர் தாயக மீட்பு போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டம் தொடரும். சிவராம் போன்ற ஒரு தூய்மையான
ஒரு மிக தூய்மையான இதழியலாளர். அந்த மண்ணை நடுநிலை கண்ணோட்டத்தோடு பார்த்தவர். அவர் என்றைக்கும் அந்த மண்ணில் தனியாக தமிழர்கள் சார்பாகத்தான் சிந்திக்க வேண்டும் என்று சிந்தித்தவர் அல்ல சிவராம். அல்லது சிங்களவர்களுக்கு எதிராக இனவரி உணர்வோடு சிந்திக்க வேண்டும் என்று சிந்தித்தவரா என்றால் அது கூட இல்லை. அவர் ஒட்டுமொத்தமாக அடிப்படையில் ஒரு தேசிய இனம் வாழ வேண்டும் என்ற உணர்வோடு அந்த மண்ணை பார்த்தார். அது ஒரு மாந்தனேய பார்வை. சிங்களவர்களும் வாழ வேண்டும், அவர்கள் ஒரு தேசிய இனம். என்றைக்கும் தமிழர்கள் சிங்கள தேசிய இனம் ஒழிக என்று சொன்னதில்லை. ஆனால் தமிழ் தேசிய இனம் வாழ்க என்றுதான் சொல்லுகிறார்கள், போராடி வருகிறார்கள். அதுதான் சிவராம் அவர்களுடைய அணுகுமுறை. அவர் ஒரு தூய்மையான நடுநிலையாளர், அவர் ஒரு தூய்மையான மக்களாட்சி மரபினர், அவர் ஒரு தூய்மையான தேசிய இன உணர்வாளர், அவர் ஒரு தூய்மையான இதழியலாளர். அவருடைய அந்த கடைசி வாழ்வை, கடைசியில் அவர் உறுதி கொண்டு அந்த தாயகத்துக்காக வாழ்ந்த வாழ்வை இந்த நேரத்தில் நாம் போற்றுவோம். நம்முடைய தாயகம், அந்த தாயகத்தின் பெயர் கொண்டு, தமிழீழம் என்ற பெயர் கொண்டு தலை நிமிர, அந்த தாயகம் என்றும் ஒரு விடுதலை கொண்ட தாயகமாக நிமிர நாம் தொடர்ந்து பாடுபடுவோம் என்று இந்த நேரத்தில், இந்த வேளையில் நாம் இதழியலாளர் சிவராம் அவர்கள் மீது ஆணை எடுப்போம். அவர் மாமனிதர், மாமனிதர் தலைவர் அவர்களுடைய வாயால் மாமனிதர் என்று அழைக்கப்பட்ட மாமனிதர். அந்த மாமனிதரின் நிறைவு நாள் இந்த நாள். நாம் மண்ணை நேசிக்கிற நாள், நாம் மண்ணின் விடுதலைக்காக ஆணையெடுக்கிற நாள், நாம் நம்முடைய விடுதலையை, நம்முடைய மண்ணின் விடுதலையை நான் உயரத் தூக்கி பிடிக்கிற நாள் என்று கூறி அமைகிறேன். இதழியலாளர் சிவராம் அவர்களுடைய அந்த தூய பணி வரலாற்றில் நின்று நிலை பெறுக. வணக்கம்.